அமைதியான தமிழ்நாட்டில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கு இடமளிக்க கூடாது. ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ராமேஸ்வரம் 50 மீட்டர் வரை உள்வாங்கிய கடல். அக்னி தீர்த்த கடலில் போடப்பட்ட சாமி சிலைகள் வெளியில் தெரிந்ததால் பக்தர்கள் அச்சம். கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் மீனவ கிராமத்திற்கு வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கடும் சேதம். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கன்னியாகுமரி கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திருப்பரப்பு மெயின் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரால் குளிக்க தடை. படப்பிடிப்புக்காக கொச்சினுக்கு புறப்பட்டு சென்றார் நடிகர் ரஜினி. ஜெயிலர் படம் எதிர்பார்த்ததற்கு மேலாக வெற்றி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 528 ரூபாய் குறைந்தது. கடந்த 13 நாட்களில் 2080 ரூபாய் சரிந்த நிலையில் மேலும் குறையலாம் என நிபுணர்கள் தகவல். வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 73 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. டெல்லியில் நியூஸ் கிளிக் செய்தி இணையதள அலுவலகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை. பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்களின் லேப்டாப் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. பத்திரிகையாளர்கள் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதற்கு கண்டனம். தேர்தலுக்கு முன் பத்திரிகையாளர்கள் மீது அடக்குமுறை என கபில் சிபல் குற்றச்சாட்டு. நத்தம் அருகே 40 ஆண்டுகளுக்கு மேலாக அத்தியாவசிய வசதிகள் இல்லை என புகார். கால்நடை சமையல் பாத்திரங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்திய மக்களால் பரபரப்பு. திண்டுக்கல் மலர் சந்தையில் 3வது நாளாக பூக்கள் விற்பனை மந்தம். போதிய விலை கிடைக்காததால் செடியிலேயே கருகும் அவலம். கொடைக்கானலில் பேரிஜம் ஏரியில் தொடங்கப்பட்ட பரிசல் சவாரியை 3 நாட்களில் நிறுத்தியது வனத்துறை. குடிநீர் ஆதாரம் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அறிவிப்பு. சென்னை புறநகர் ரயில்களில் சோதனை அடிப்படையில் ஏசி பெட்டிகளை இணைக்க தெற்கு ரயில்வே முடிவு. பெரம்பூர் ICF தொழிற்சாலையிலேயே தயாரிக்கவும் திட்டம். ஐநூறாவது நாளாக விலையில் மாற்றம் இல்லாமல் விற்பனையாகும் பெட்ரோல் டீசல். கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது ஏன் என வாகன ஓட்டிகள் கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.